ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் மாஸ்க் மஸ்ட் வீட்டில் ரெஸ்ட். ஹலோ டியர் வெங்கட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 2022 வந்து லாக்டவுன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே வீட்டில் வந்துட்டு சேஃபாக இருங்க, வேக்சின் போடாதவங்க வேக்சின் போடுங்க. நம்ம நாட்டு அரசாங்கத்துக்கு நம்மளால முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நாளாக பொங்கல் வரப்போகுது. அந்த பொங்கலுக்காக வந்து நம்ம ரேஷன் கார்டில் வந்துட்டு ஒரு கிஃப்ட் பேக் கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட் பேக்கில் என்னென்ன பொருள் இருக்கு, எத்தனை திங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். மற்ற ஊருங்கள்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. நீங்களும் வாங்கிருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம என்னென்ன பொருள் இருக்குன்னு அன்பாக்சிங் பண்ணலாம். அந்த பையன் இங்கே வச்சனே, எங்க வச்சேன்? இந்த பை தான் அது, நம்ம அரசாங்கம் கொடுத்த பை. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன பொருள் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த பேக்கோட ஃப்ரெண்ட்லியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் விஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு திருப்புனா என்ன போட்டுக்கிறாங்க அப்படின்னா, ஹன் செலுக்கட்டும் மக்கள் மகிழட்டும் வீடு நிறையட்டும் நாடு சிறக்கட்டும் முக ஸ்டாலின் அப்படின்னு ஒரு வாக்கியம் வந்துட்டு இதில் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரவை பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 1 கிலோ ரவை பாக்கெட் இருக்குது, இதை அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னமும் குட்டியாக இருக்குது, நாணி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து அள்ளித்தூள் பாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து மஞ்சத்தூள் பாக்கெட்டு, இது ரெண்டுமே 100 கிராம்ஸ் இருக்குது. அடுத்து பொங்கலுக்கு முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம். பாருங்களேன், பார்க்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு வெள்ளம் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ஒரு சுற்றி கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி பச்சரிசி கொடுத்துருக்குறாங்க. இதில் எத்தனை கிலோலாம் மென்ஷன் பண்ணல, மேக்ஸிமம் ஒரு 1 கேஜி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து உளுந்த பருப்பு கொடுத்துருக்காங்க, வெள்ளை உளுந்து, அது பாக்கெட் கொஞ்சம் ஓட்டையாக இருக்குது. அடுத்து ஒரு பருப்பு பாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சீரகம், சீரகமாக சோம்பார் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். சீரக பாக்கெட் கொடுத்துருக்குறாங்க, இது 100 கிராம் பாக்கெட்டு. நெக்ஸ்ட்டு உப்பு பாக்கெட்டு, சால்ட் பாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஹை ரேட்டில் விற்கக்கூடிய நிலக்கு கொடுத்துருக்குறாங்க. பெண் பொங்கலில் போடுறது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். கடுகு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நெய், பொங்கலுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நெய், நெய் மட்டும் தான் பொங்கல் பண்ணோம், அதுக்காக நெய் டப்பா ஒரு டப்பாவே கொடுத்துருக்குறாங்க. நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா, நெய் நெய் எடுத்துட்டு வா. உலகத்தூள் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, பாக்கெட் எடுக்கும்போது ரொம்ப காரமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கோதுமை மாவு பாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாக்கெட்டோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 கேஜி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து புளி, ஒரு பாக்கெட்டில் சுற்றி ரப்பர் பேண்ட் கொடுத்துருக்காங்க இந்த டயரை. அப்புறம் இன்னமும் நிறைய பாக்கெட்ஸ்லாம் கிடக்குது. ஏதோ என்னடா மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த ஃபஸ்ட்டு கவரில் பார்த்தீங்கன்னா உள்ள ஏலக்காய் இருக்குது, ஏலக்காய் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க, பொங்கலுக்கு இதுவும் முக்கியம். நெக்ஸ்ட்டு கவரில் ஐ திங்க் இது கிஸ்மிஸ் பழமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ள கிஸ்மிஸ் பழம் இருக்குது, அதே தான் லைட்டாக வாயில் போட்டுக்கும். அதில் பாதி எனக்கு கொடுத்துரு. அனதர் ஒன் பாக்கெட் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு கரெக்டாக வந்துட்டு ஒரு 6 பருப்பு தான் இருக்குது, நல்லாயிருக்கு. அடுத்து இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பேக் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம், எல்லாம் எடுத்து வெளியில் வச்சாச்சு, இனிமேல் அந்த பேக் தேவைப்படாது. இப்போ எல்லா பொருளையும் நம்ம டேபிள் எடுத்து வச்சாச்சு, ஆனால் இன்னும் இன்னும் ரெண்டு மிஸ் ஆகுதே, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? எஸ், கரும்பு வேணும். இந்த கரும்பு தான் பொங்கலுக்கு முக்கிய முக்கிய முக்கியமான ஒன்று, அந்த கரும்பு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கரும்பு அவங்க தான் கொடுத்துருந்தாங்க, கரும்பு சைடில் வச்சிடலாம். இப்போ ஏ ஹைட்டுக்கு இருக்குது பொங்கல் சாமான் ரெடி, பொங்கல் சாமான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் பொங்கலை வந்துட்டு கொண்டாட முடியுமா தரவிடா இருக்கு, ஏன்னா 3வது அலை பரவிட்டு இருக்குது. ஸோ அதனால எல்லாருமே வீட்டில் சேஃப்டியாக இருக்கு. ஸோ எத்தனை பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிடலாம். மொத்தம் 18 பொருள் வித் இந்த 2 கரும்போட சேர்த்து 20 பொருள் இருக்குது, ஆனால் மொத்தம் 21 பொருள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஐ திங்க் இந்த பேக்கையும் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பேக்கோடு சேர்த்து 21 பொருள்.
நம்ம ஊரில் எஸ்டர்டே தான் வந்துட்டு இந்த எல்லா பொருளுமே கொடுத்தாங்க. ஸோ நிறைய ஊரில் வந்துட்டு மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. அவங்களாம் வந்துட்டு மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களாம் வாங்கிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்துட்டு ஷார்ட் வீடியோஸ் போட்டுருக்கோம், நிறைய ரெஸ்பான்ஸ் சூப்பராக வந்துட்டு இருக்கு. ஸோ ஷார்ட் வீடியோஸ் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு பிக்கஸ்ட் ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு நம்ம வெங்கட் ஃபேமிலி எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா வேறு பொங்கலை செம்மையாக கிராண்டடாக சூப்பராக கொண்டாடுங்க. ஹாப்பி பொங்கல்.